வெல்கம் டு ட்ரெண்டெக் சேனல். இன்னைக்கு நாம இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிளான லிரிக்ஸ் எஃபெக்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அலைட் மியூசிக்குடைய ப்ரீசெட் லிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அதனோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், அதாவது என்னோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது ஸ்கொயர் வீடியோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோ நான் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட்டு, இந்த ரெசல்யூஷன், இதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதை பற்றி டெடிக்கேட்டான வீடியோ நான் ஒன்று போடலான்ட்டு இருக்கிறேன், அதாவது என்ன மாதிரி ஃப்ரேம் ரேட்டில் போட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடி சீக்கிரத்தில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எப்பவுமே பிளாக் கலர் கொடுத்துங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகேவா? பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே க்ரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கான ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும், ஓகேவா? ரெடி ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்லை. இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா, அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனோட லிங்க் கொடுத்துருவோம், ப்ரீசெட் லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் போவோம், ஓகேங்களா? அந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தியரி மாதிரி எழுதி நமக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஓகேயா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், புரிஞ்சுதுன்னா ஓகே, நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான், ஓகே. அப்படி புரியல அப்படின்னா நம்மளுடைய சோசியல் மீடியாவெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் டவுட்டை கேளுங்க. நமக்கு வரதே ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு ரெக்வஸ்ட்டு, ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் தான் வருது, அதை நான் ரிப்ளை பண்ணுறது ஈஸி, ஓகேவா? சோசியல் மீடியாவில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன், அது இல்லாமல் நைட் டைம் பெட்டர், ஓகேங்களா? நைட் ஒரு 8:00 மேலே நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் உங்களை ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து இதில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருவோம், ஓகேங்களா? ரைட் சைடு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்கும், ஓகே. இந்த டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லிரிக்ஸ் ஆட் பண்ணோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய் நம்ம வந்து டைப் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணலாம், ஓகே. நான் சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேமே நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம், ஓகே. டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் அது கலர் சேஞ்ச் பண்ணோம், ஓகே. கலர் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபாண்ட் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபாண்ட்டு ஆட் பண்ணியாச்சு, ஓகே. ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு நான் வந்து சென்டரில் வச்சுருக்கேன், ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருவோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு, இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது, ஓகே. ஒருவேளை உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து கொஞ்சம் பிரைட் ஆக முடியும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பார்டர் அண்ட் ஷேடோ கீழே பார்த்துக்கலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே போயிட்டு இது பார்த்திங்கன்னா மூணாவது பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க ஷேடோன்னு சொல்லிக்கும், இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலருங்கிட்டு உங்களுக்கு தெரியல, ஓகேவா? இது ஒன்று தெரியும். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன அப்படின்னா எஃபெக்ட்டில் போயிருங்க, ஆட் எஃபெக்ட் போயிருங்க. ஆட் எஃபெக்ட் போனதுக்கப்புறம் கலர் அண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? லாங் ஷேடோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சைஸ் ஒரு லென்த்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க, ஓரளவுக்கு ஒரு 10-20 அந்த மாதிரி சம்திங் வச்சுட்டு உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி ஆங்கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒபாசிட்டி ஒரு 40 வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேவா? ரொம்ப கம்மியாக வேணும், ஒரு 30-40 வச்சுருக்கீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ஓகேவா? அதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், ஓகே. நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் கரெக்டாக, ஓகே கரெக்டாக தான் வந்திருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இதில் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம், ஓகே. வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அது பார்த்திங்கன்னா கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4.2 கொடுக்கணும், ஓகே. கவுண்ட் வந்து 4.2, ஸோ நீங்கள் வந்து குறைச்சிருங்க, குறைச்சிட்டு ஒரு 4.2 நியர்பை 4.something வச்சிங்கன்னா ஓகே, 4.2னா அதுவும் சேர்ந்துடும், ஓகேவா? இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வித் சேஞ்ச் பண்ணணும், ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், வித்து கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் நம்ம வந்து ரெண்டு கீஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? மறந்துடாதீங்க, ரெண்டு கீஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் கழிச்சு ஒரு கீஃபார்ம்.
starting ஒரு keyframe add பண்ணிரோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா 30 செகண்ட்ல கழிச்சு ஒரு keyframe add பண்ணிரோம் இப்போ நாம என்ன change பண்ண போறோம் அப்படினா 30 செகண்ட் வச்சு மட்டும் இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 100 அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இதுல பாத்தீங்க அப்படினா 0 ஓகே இந்த மாதிரி வச்சணும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும் ஓகேவா ஓகே நம்ம பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்க ஆங்கிள் 45 டிகிரி அது எந்த சேஞ்ச் பண்ணவனா வேற அதுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த கலர் வந்துருங்க கலர் வந்து நீங்க வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க ஓகேவா ஒயிட் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்மூத்னு இருக்கும் அது டிஃபால்ட் 0.01 இருக்கும் சோ அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கங்க அத மட்டும் சேஞ்ச் பண்ணிராதீங்க சேஞ்ச் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகும் ஓகே இதெல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணனும் நம்ம வீடியோல பார்த்த மாதிரி வரலையே அப்படி சொல்லி நீங்க யோசிப்பீங்க நம்ம அத மாதிரி மாத்தணும் ஓகேவா என்ன பண்ணனும் அப்படினா இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்கு பாத்தீங்களா இத நீங்க கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி கலர் கொடுத்தீங்க அப்படினா நம்ம வீடியோக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ பாத்தீங்களா ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்க டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி ஆயிருச்சு ஓகே இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம ஒண்ணுக்கு ரெடி பண்ணிட்டோம் இது எப்படி வந்து நம்ம வந்து இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது அதாவது அடுத்தடுத்த லிரிக்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துறோம் ஓகேவா ஃபுல்லாக பேக் வந்துருங்க பேக் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணக்கப்புறம் காப்பி லேயர் இருக்கும் ஒன்றா அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் நான் வந்து காப்பி லேயரும் கொடுத்துட்றேன் ஓகே அடுத்து டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறேன் ஓகே டூப்ளிகேட் லேயர் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகே இப்படி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருது நீங்கள் வந்து மேனுவலாக மூவ் பண்ணும் இது சிரமமாக இருக்குன்னா நீங்கள் காப்பி லேயர் கொடுத்துருங்க ஓகே காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வேணும் அப்படின்னா போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும் ஓகேவா பேஸ்ட் ஆகிட்டு அடுத்து லிரிக்ஸ் இங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த லிரிக்ஸ் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஓகே எடிட் பண்ண எடிட்டிங் பண்ணிட்டு தமிழ் நான் டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டைப் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி இங்கே வந்து ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாயிரும் ஓகேவா ஓகே நம்ம வந்து வீடியோவில் பார்த்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் பற்றி வேணும் மற்றபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் எஃபெக்ட் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு படித்து பாருங்கள் ஓகேவா அடுத்து இந்த வீடியோவில் அவ்வளோதான் நினைக்கிறேன் பார்ட்டிகல்ஸ் ஓகே பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஷேர் உங்களுடைய டவுட்டை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் கூடிய சீக்கிரத்தில் வந்துருன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் அதுக்காக நான் வீடியோ டெடிக்கேட்டட் வீடியோ நான் போட்டுருவேன் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு புதுசிமும் வாங்கிட்டு ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்